இன்றைக்கி நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த தினத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும், உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுதல்கள் நிறைவேற எந்த கோவிலுக்கு போகலாம், இந்த தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி. உங்களுடைய அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான். நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. ரிஷபராசிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். ரிஷபராசிக்கு மனசில் பிடிச்ச விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கணும். நீங்கள் நினச்ச சில கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்கள் எய்மை வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் திருப்பதி ஏழுமலையான் ஆலயம். நான் நினச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதாவது கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லை போலீஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும், பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல விஷயங்களுக்காக உங்கள் கோரிக்கைகள் பெருசாக இருந்தாலுமே திருப்பதி சென்று வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை. ஐதீக நூல்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி சென்று வந்த எந்த ஒரு ரிஷபராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய கர்மாவே குறைதான். அதாவது மலை ஏற ஏற உங்கள் கர்மா குறையும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது திருப்பதி வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கீழே போயிடணும், அலமேலு மங்கை தாயாரை நீங்கள் வணங்கிடணும். கீழே தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே பெருமான வணங்க போகணும். நீங்கள் தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை பார்க்கும் போது யாருடைய மனதில் இறை நம்பிக்கை அதிகமாக இருந்து உங்களால் படியேறி நடந்து போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் கம்பல்சரி கிடையாதுங்க. உங்களுக்கு மன வலிமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்து ஏறி மலையேறி மேலே போயிட்டு சாமியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா 90% அங்கேயே குறைஞ்சிரும். இல்லை உங்களுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகலாம், தப்பே கிடையாது. நடந்து சென்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலன்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போனீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி திதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதசி திதி, துவாதசி திதி மற்றும் பஞ்சமி திதி, இந்த 3 திதிகள் வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நட்சத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர தினங்களில் நீங்கள் போயிட்டு திருப்பதி ஏழுமலையான வணங்குனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் திருப்பதி ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசில் நினைத்த எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில் அனைவருக்கும் கர்மா அப்படிங்கிறது உண்டு. அந்த கர்மா குறைவதும் சரி, உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுவதும் சரி, உங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் மட்டுமே நடக்கும். போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைய வீடியோவில் பார்ப்போம். நன்றி.